அன்பு நிறை இளைஞர்களே, இறையாட்சியின் பணிக்காக இயேசு கலிலேயாவின் கடலோரத்தில் முதல் சீடர்களை அழைத்த பிறகு அவர்களோடு கப்பர்நாகும் ஊருக்குள் நுழைந்து தொழுகை கூடத்திற்கு சென்று கற்பிப்பதையும் அங்கு தீயாவி பிடித்தவரை குணப்படுத்தியதையும் மார்க்கு நற்செய்தியாளர் இன்று பாடமாக தருகிறார். முதல் சீடர்கள் கடல், படகு, தந்தை மற்றும் வலைகளை எதற்காக விட்டுவிட்டு வந்தார்கள் என்பதை, கப்பர்நாகும் ஊருக்குள் நுழைந்தார்கள் என்பதில் பதிலளிக்கிறது மார்க்கு நற்செய்தி. கப்பர்நாகும் என்ற சொல்லுக்கு ஆறுதல் மற்றும் அழகின் நிலம் என்று பொருள். எனவே அழுகையை விட்டு ஆறுதலையும், அழுக்கை விட்டு அழகையும் முதல் சீடர்கள் தெரிவு செய்தார்கள் என்பதை தெளிவுபடுத்துகிறது. இறைவனின் ஆறுதலிலும் புனிதத்தின் அழகிலும் சீடத்துவம் தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்பதை நினைவுபடுத்துகிறது. இயேசு குணப்படுத்தும் தீயாவை பிடித்தவர் மிகவும் வித்தியாசமானவர். நற்செய்தியின் மற்ற பக்கங்களில் காண்பது போல மனநிலை பிறழ்ந்து தெளிவற்று கூச்சல் போடுகின்றவராகவோ, சங்கிலியால் கட்டப்பட்டவராகவோ, சுடுகாட்டில் சுற்றித் திரிகின்றவராகவோ மார்க் பதிவு செய்யவில்லை. தொழுகை கூடத்திற்கு தினமும் செல்பவராக, பார்ப்பதற்கு தீயாவைக்கான அடையாளங்கள் எதுவும் இல்லாத ஒரு நபராக பதிவு செய்கிறார். எனவே ஆலயத்திற்கு செல்கின்றவர்கள் எல்லாம் ஆவியால் நிரம்பியவர்கள், ஜெபிக்கின்றவர்கள் எல்லாம் சிறப்பான சீடர்கள், உடன் இருக்கின்றவர்கள் எல்லாம் உத்தமர்கள் என்று இறுதி செய்ய முடியாது. சிந்தனைகள், உணர்வுகள், ஆசைகள் ஆரோக்கியமாக இல்லாவிட்டால் தீயாவை பிடித்தவராக ஒருவர் திடீரென்று பரிணமிக்கலாம். அதே தொழுகை கூடத்தில் மறைநூல் அறிஞர்கள் கற்பித்த போது கத்தி கலவரம் செய்யாத தீயாவை பிடித்தவர் இயேசு கற்பித்த போது எங்களை ஒழித்து விடவா வந்தீர் என்று சத்தம் போடுகிறார். காரணம், மறைநூல் அறிஞர்கள் இரட்டை வேடம் அணிந்தும் நேர்மை இழந்தும் தீயாவி விரும்பும் நிச்சயமற்ற தன்மை, நம்பிக்கையின்மை, தடுமாற்றங்கள் போன்றவற்றை போதித்து வந்தனர். தீயாவிக்கான வேலைகளை அவர்கள் செய்தார்கள். ஆனால் இயேசுவோ இரக்கத்தையும் அன்பையும் மன்னிப்பையும் போதித்தார். தீயாவி இரக்கத்தை வெறுக்கவும் அன்பை பயமுறுத்தவும் வெளியே வந்து கூச்சலிடுகிறது. நமது சீரத்துவ பயணத்தில் எதிர்ப்புகளையோ எதிர்மறை வெளிப்பாடுகளையோ சந்திக்கவில்லை என்றால் நமது வாழ்வின் மதிப்பீடுகளை அலசி பார்ப்பது அவசியம். அன்பு இளைஞர்களே, இறைவனின் ஆறுதலை அன்றாடம் சுவைத்து புனிதத்தின் அழகை அரவணையுங்கள். அவ்வப்போது உங்களின் மதிப்பீடுகளை அலசி பாருங்கள். இறையாட்சி உங்களதே.